வேலூர் தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக 19 கம்பெனி துணை ராணுவ படையினர் வந்திருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சத்யபிரதா சாஹூ வேலூரில் தகுந்த ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 3,44,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பாதுகாப்பு பணிக்காக வேலூரில் 20 கம்பெனி துணை ராணுவ படை கோரப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது வரை 19 கம்பெனி துணை ராணுவ படை வந்திருப்பதாக குறிப்பிட்டார். வழக்கமாக ஒரு தொகுதிக்கு 5 முதல் 6 கம்பெனி துணை ராணுவ படையினர் மட்டுமே அனுப்பப்படுவார்கள் எனவும் வேலூர் தொகுதிக்கு கூடுதலாக துணை ராணுவ படையினர் அனுப்பப்பட்டுள்ளதாக சத்யபிரதா சாஹூ கூறினார். வேலூர் மக்களவை தொகுதியில் இதுவரை 3,44,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தேர்தல் விதிகள் நடைமுறையில் உள்ளதால் வேலூரில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். உரிய ஆவணங்கள் இன்றி இதுவரை 3,44,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். இதனிடையே வேலூர் மக்களவைத் தேர்தல் வருகின்ற ஆகஸ்ட் 5 நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் பணியில் ஈடுபடும் காவலர்களுக்கான தபால் வாக்குப்பதிவு நேதாஜி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. மாலை 5 வரை நடைபெற உள்ள இந்த வாக்குப்பதிவில் காவலர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். வேலூர் மக்களவைத் தொகுதிக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகியுள்ளது. கடந்த 18 நிலவரப்படி வேலூர் தொகுதியில் மொத்தம் 14,32,555 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் 7,1,351 ஆண் வாக்காளர்களும் 7,31,99 பெண் வாக்காளர்களும் திருநங்கைகள் 105 பேரும் இடம்பெற்றுள்ளனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.